காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு புது ட்ராமா தான் பார்க்க போகிறோம். அண்ட் காய்ஸ் சாரி, கொஞ்சம் நல்லா ரெகுலராக வீடியோ அப்லோட் பண்ணலை. ஸோ இதுக்கப்புறம் நான் ரெகுலராக வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். எனக்கு காலேஜ் ஓப்பன் பண்ணிட்டாங்க, ஸோ அதனால தான் அப்லோட் பண்ண முடியல. சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங் சீனில் நம்ம ட்ராமாவோட ஹீரோயினை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் அவளோட ஃபியான்சி இன்னொரு ஒரு பொண்ணோட ரொமான்ஸ் பண்ணுறதை பார்த்துறா. பார்த்துட்டு செம்மையாக கத்துவா, நீ என்னை ஏமாத்துறல அப்படின்னு சொல்லிட்டு, அப்போது அவளோட ஃபியான்சி என்ன சொல்கிறேன்னா, நான் ஒன்றும் ஒன்று லெவலாக ஒன்றுமே பண்ணலையே, நான் ஒன்று வெறும் காசுக்காக மட்டும்தான் என்னோட வச்சிருந்தேன்றான். ஆக்சுவலி நம்ம ஹீரோயினும் இவனும் ரொம்ப நாளாவே லவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இப்போ இவங்க போய் கல்யாணம் பண்ணலான்னு வரும்போது இவன் சீட் பண்ணிட்டான் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயினுக்கு தெரிஞ்சிடுது. சொன்னா நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவே கோவம் வருது. நீ என்னை பணத்துக்காக யூஸ் பண்ணிட்டல, இனிமே நான் மூஞ்சில முழிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவள் கிளப்புக்கு வந்துடுவா. அங்கே வந்துட்டு அவன் நல்லாவே ட்ரிங்க் பண்ணுவா. ஸோ ட்ரிங்க் பண்ணதுனால அவள் ரொம்ப போதையிடுறா. அங்கே வந்து ஒரு பையனை பார்க்குறான். அந்த பையன் வந்து மூஞ்சில மாஸ்க் போட்டிருக்கான், அதாவது கண்ணை மட்டும் மாஸ்க் போட்டு மறைச்சிருக்கான். நம்ம ஹீரோயின் டப்புன்னு அந்த பையன்கிட்ட போகிறான். அந்த பையன் பார்க்கவே ரொம்பவே ஹாட்டாக இருக்கானா, ஸோ நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவே பிடிச்சிருது. அதனால் அவள் நம்ம அந்த பையனோட சேர்ந்து ரொமான்ஸ் பண்ணி நைட்டு ஸ்பெண்ட் பண்ணிடுவா. ஒரு 9 months கழிச்சு காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து குழந்தை பெற்றுட்டு இருக்கா. அப்போ இன்னும் கொஞ்சம் தள்ளுங்க, இன்னும் ரெண்டே ரெண்டு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இன்னொரு ஒன்று தள்ளுறா. ஆக்சுவலி நம்ம ஹீரோயினுக்கு 4 குழந்தை பிறந்திருக்கு. நம்ம ஹீரோயின் அவளோட வாழ்க்கையை நினச்சி பார்க்குறா. அவள் ப்ரெக்னென்ட் ஆனே அவளோட அப்பா வந்து செம்மையாக கத்துவார், நீ வந்து ப்ரெக்னென்ட் ஆகிட்ட, நம்ம ஃபேமிலியை வந்து நீ இப்படி பண்ணிட்டாலே, நீ இனிமேல் எங்கள் ஃபேமிலிக்கு வேணாம் அப்படின்ற மாதிரி இவளை வந்து அவங்களோட ஃபேமிலியோட தூக்கி தள்ளி இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம ஹீரோயின் யோசிச்சு பார்க்குறா. இப்போ டாக்டர் வந்து இவகிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, உனக்கு 3 பையன் பிறந்திருக்கு, 1 பொண்ணு. அந்த 3 பசங்க வந்து HHH, இது வந்து அதாவது 3 பேர் வந்து ஒரே மாதிரி இருப்பாங்க, அந்த பொண்ணு மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு 5 கழிச்சு காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் அவளோட பசங்களோட ஜாலியாக வந்து வண்டியில் வந்துட்டு இருப்பா. அப்போ அவளுக்கு ஒரு கால் வருது. ஆக்சுவலி இவ ஒரு பிளைண்ட் டேட்டுக்கு தான் வந்திருக்கா. ஸோ சொல்கிறா, ஏதோ கொஞ்ச நேரத்தில் நான் வந்துடுவேன், நீங்கள் வந்து வெயிட் பண்ணுங்கன்ட்டு. அப்போ நம்ம ஹீரோயினோட ஒரு பையன் என்ன கேட்குறானா, அம்மா இந்த பிளைண்ட் டேட்டாவது ஓகேன்னு சொல்லிடுவீங்களா, எங்களுக்கு அப்பா வேணும்னு சொல்ல. கவலைப்படாத, எனக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஓகே சொல்ல, அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கும் பிடிக்கணும்ல, ஸோ அதுதான் மெயின். நான் அவங்ககிட்ட ஸ்டார்டிங்கே சொல்லிடுவேன், எனக்கு 4 பசங்க இருக்குன்ட்டு, நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான்னா டேட்டுக்கு போகிறா. ஸோ அங்கே ஒரு பையன் வந்திருக்கான், இவன் தான் நம்ம ட்ராமாவோட ஹீரோ. நம்ம ஹீரோயின் ஹீரோவை பார்த்து, வா இவன் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கான் அப்படின்லாம் நினைப்பா. நெக்ஸ்ட் அவன் சொல்லிடுறா, இந்த மாதிரி எனக்கு 4 பசங்க இருக்காங்கன்ட்டு. இதை கேட்ட ஹீரோ அவ்வளோதான் என்னது, 4 பசங்களான்ட்டு ரொம்பவே ஷாக் ஆயிடுவார். அவர் என்ன சொல்லிடுவார்னா, நீ என்ன பூனையா, என்ன பூனை மாதிரி 4 குழந்தைய பெற்று வச்சிருக்க, உனக்கு என்ன அவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்கா அப்படி இப்படின்ட்டு இவர் ரொம்ப சயின்டிஃபிக்காக பேசுவார். இதெல்லாம் கேட்ட ஹீரோயின் ரொம்ப ஷாக் ஆயிடுறான், என்னதான் இவன் சயின்டிஃபிக்காக ரொம்பவே பேசுறான் அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாமல் இவளுக்கு வந்துடுது, ஏன்னா இவளை வந்து பூனை, நீ ஒரு பூனை மாதிரி குழந்தைய பெற்றுக்கிட்ட அப்படின்ற மாதிரி வந்து ஸ்ட்ரெயிட்டாக மூஞ்சில் அடிச்ச மாதிரி இவர் சொல்லிடுவார். இவளுக்கு கோவத்தில் வந்து அங்கே ஒரு கப்பில் வந்து டீ இருக்கும், அதை எடுத்து நம்ம ஹீரோவோட மூஞ்சில் வந்து ஊற்றிடுவா. ஊற்றிட்டு சொல்லுவா, ஒரு பொண்ணுக்கிட்ட உன்னெல்லாம் எப்படி பிஹேவ் பண்ணணும் உனக்கு தெரியலல்ல, நான் வந்து உன்னை டேட்லாம் இனிமேல் பண்ணவே மாட்டேன், உனக்கு எந்த பொண்ணுமே கிடைக்க மாட்டேன் அப்படின்றப்ப சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோவை விட்டுட்டு போவா. அப்போ ஹீரோட அசிஸ்டன்ட் அங்கே ஒரு பூனை எடுத்துகிட்டு வந்து, இது இப்போ தான் வந்து கொஞ்சம் குட்டி போட்டுச்சு பாஸ் அப்படின்னு சொல்கிறான். ஆக்சுவலி என்னென்னா, நம்ம ஹீரோக்கு ஒரு பூனைலாம் ரொம்ப பிடிக்கும், அந்த பூனை வந்து குட்டி போட்டிருக்கு. ஸோ இப்போ ஹீரோயின் வந்து சொல்லியிருப்பல, எனக்கு 4 குழந்தைன்ட்டு, ஸோ அதை தான் வந்து என்னோட பூனை 4 குழந்தை பெற்றுருக்கு அப்படின்னு சொல்ல வரதை தான் இவர் இப்படி சொல்லியிருப்பார். அச்சோ, இவர் இதான் சொல்ல வந்தாரான்ட்டு நம்ம ஹீரோயின் நம்ம தப்பா நினைச்சிட்டோமே நினைப்பா. இங்க நம்ம ஹீரோயின் வந்து ரெஸ்ட் ரூம்க்கு வருவாரு. அப்ப கை கழுவும் போது பக்கத்துல 3 பசங்க வராங்க. அவங்க 3 பசங்க வர யாரும் இல்ல, நம்ம ஹீரோயினுக்கு HHH இருப்பாங்களே, சோ அவங்க 3 பேர் தான். அவங்க 3 பேருமே கை கழுவுறாங்க. நம்ம ஹீரோ எப்படி கை கழுவுறாரோ அதே மாதிரிதான் இவங்க 3 பேருமே பண்றாங்க. ஒரே ஆக்ஷன் தான் பண்றாங்க. இதை பார்த்த ஹீரோ, என்ன நீங்க எல்லாம் ஒரே ஆக்ஷனை பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நாங்க நார்மலா தானே இதை பண்றோம் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ கிட்ட இந்த பசங்களும் சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஹீரோ என்ன பண்ணுவார்னா, அவங்கள குனிஞ்சிட்டு கேட்குறாங்க, உன்னோட அம்மா அப்பா என்ன எங்க அப்படின்ட்டு. அப்போ அவங்க சொல்றாங்க, என்னோட அம்மா வெளில தான் இருக்காங்கட்டு. அப்போ குட்டி பையன் வந்து நம்ம ஹீரோட கையில ஒரு டாட்டோவை பார்த்துறான். அந்த டாட்டோ ரொம்பவே பெருசா ஒரு டிராகன் மாதிரி இருக்கு. இதை பார்த்து, வாவ் டாட்டோ எனக்கு ரொம்பவே பிடிச்சிருச்சு, எனக்கும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் நம்ம ஹீரோ கிட்ட கேட்க, ஹீரோ சொல்ற, நீ குட்டி பையன்டா, நீ டாட்டோலாம் இப்போ போட்டுக்க முடியாது, நீ பெருசா நீ வேணா டாட்டோ போட்டுக்கோ அப்படின்ட்டு நம்ம ஹீரோ சொல்லுவாரு. இது கிட்ட இந்த பையனை, நான் குட்டி பையன் இருந்தாலும் நான் டாட்டோ போட முடியாதுன்ட்டு ரொம்பவே சோகமாயிருவான். இப்போ நம்ம ஹீரோ, நீங்க 3 பேரும் பத்திரமா போங்கன்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து கிளம்பிடுவார். இப்போ ஹீரோயின் கிட்ட அவங்களோட பசங்க வந்து சொல்கிறாங்க, நான் வந்து ஒரு அங்கிளை பார்த்தோமா, அவர் ரொம்பவே வந்து ஹேண்ட்ஸமாக இருந்தார், ரொம்பவே கைண்டாக இருந்தார், அவர் எங்களை மாதிரியே வந்து கை கழுவினார், அவர் கையில் ஒரு டேட்டோ இருந்தது, டிராகன் டேட்டோன்னு. அவள் தான் நம்ம ஹீரோயினுக்கு ஷாக் ஆயிடுது, ஏன்னா அவர் நைட்டு ஸ்பெண்ட் பண்ணும்போது அந்த டிராகன் டேட்டோவை பார்த்துருப்பாங்க. ஸோ அதை அவன் யோசிச்சு பார்க்குறான், அந்த டிராகன் டேட்டோவை நான் பார்த்தேன், அந்த பையன் யார் அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்டுபிடிக்கணும், ஒரு வேலை அவன் கூட என்னோட பசங்களோட அப்பா அம்மா கூட இருக்கலாமே அப்படின்லாம் யோசிப்பா. நெக்ஸ்ட்டு அங்கே அவளோட பொண்ணு வந்துடுறா. இப்போ இவங்க
நாலு பேரையும் கூட்டிகிட்டு அவளோட ஃப்ரெண்டு வீட்டில் விடுறா. ஆக்சுவலி இவள் வந்து புதுசாக ஒரு வேலையில் ஜாயின் பண்ணியிருக்கா, அந்த வேலைக்கு போகணுன்றதுக்காக அவளோட பசங்களை இங்கே விடுறா. அவள் என்ன சொன்னா, ஒரு டூ டேஸ் மட்டும் நீங்கள் இங்கே இருக்க, அதுக்கப்புறம் நான் உங்களை ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போக ஆரம்பிச்சிருவேன், நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்லாம் அவளோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்ல, இதை கேட்ட அவள், பரவாயில்ல பரவாயில்ல நான் ஏன் வந்து கவலைப்பட போகிறேன், இவங்களும் என்னோட பசங்க மாதிரி தான், என்னோட பெஸ்ட்டோட பசங்க ஏன் பசங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு அவளும் வந்து நம்ம ஹீரோயினோட பசங்களை பார்த்துட்டு இருப்பா. இங்கே நம்ம ஹீரோயின் அவளோட ஆஃபீஸ்க்காரா, அங்கே ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க. இந்த பொண்ணு பேர் வந்து மீனா. இவ நம்ம ஹீரோயினை வந்து இன்சல்ட் பண்ணுறா. இவ ஒரு பெரிய கார்ல இந்த கம்பெனிக்கு வந்திருக்கா, ஆனால் ஹீரோயின் வந்து வேறு ஸ்கூட்டியில் தான் வந்திருப்பா. இந்த மாதிரி ஸ்கூட்டியில் வரவங்களுக்குலாம் இங்கே வேலை கிடைக்குதா என்ன, இங்கே வெறும் வந்து ரொம்பவே வந்து ஹைடெக்கான பர்சன்ஸ் தான் வந்து ஒர்க் பண்ணுவாங்க, ஒன்று மாதிரி ஸ்கூட்டியில் வரவங்களாம் ஒர்க்கே பண்ண மாட்டாங்கன்ட்டு நம்ம ஹீரோயினை கொஞ்சம் இன்சல்ட் பண்ணுறா. ஆனால் நம்ம ஹீரோயின் வந்து ரொம்ப வீக்லாம் கிடையாது, அவ்வளோ பதிலுக்கு பதில் பேசிடுறா. ஏன் ஸ்கூட்டியில் வந்து நான் ஒழுங்காக ஒர்க் பண்ண மாட்டேன்னா என்ன, எனக்கு உன்னோட நிறைய நாலேஜ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிடுவா. இதனால இவளுக்கு கோவம் வருது. ஏன்னா நம்ம ஹீரோயின் இப்போதான் ஜாயின் பண்ணியிருக்கா, ஜாயின் பண்ண உடனே இவளை வந்து எதிர்த்து பேசிட்டால சொன்னால கடுப்பாக. அப்போ என்ன ஆகுது, நம்ம ஹீரோயின் பின்னாடிக்கா போவா, அங்கே நம்ம ஹீரோ வந்துடுவார். ஸோ ரெண்டு பேருமே முட்டிப்பாங்க. நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோவை பார்ப்பா, ஹீரோவும் ஹீரோயினை பார்ப்பா, ரெண்டு பேருமே வந்து ஷாக் ஆகுறாங்க. ஏ நீ அந்த கேட் பையன் தானே அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்ல, ஏது பாரு நீ நேற்று என்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிட்டேன்னு சொல்ல, ஆ ஆமாம் ஆமான்ட்டு நம்ம ஹீரோயின் சொல்லுவா. நெக்ஸ்ட் நம்ம மீனா இருக்கால, அவள் நம்ம ஹீரோ கிட்ட பாஸ் இவ ரொம்பவே ஓவராக பண்ணுறா, ஃபர்ஸ்ட் டேவே வந்து ரொம்ப திமிராக பேசுகிறான்னு சொல்ல, நம்ம ஹீரோட அசிஸ்டண்ட் சார் நம்மளுக்கு ஒர்க் இருக்குது சார் நம்ம போகணும்னு சொல்ல, அதனால் நம்ம ஹீரோ டப்புன்ட்டு என்ன சொல்லிடுவேன்னா, இதை பாரு இவளை வந்து எதுவும் பண்ணதே இவள் இப்போ தான் புதுசாக வந்திருக்கா, இவளுக்கு நீ தான் ஆஃபீஸை சுற்றி பார்க்கணும்னு சொல்லி காமிக்கணும்னு சொல்லிட்டு மீனா கிட்ட சொல்லிட்டு போயிடுவாரு. இங்கே மீனாக்கும் வேறு வழி இருக்காது. அவள் என்ன பண்ணுறான்னா, நம்ம ஹீரோயினை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறா, இந்த மாதிரி இவர் தான் நம்ம கம்பெனிக்கு புதுசாக வந்து பொண்ணுட்டு. இப்போது நைட் வந்து ஒரு பார்ட்டி மாதிரி வைக்கிறாங்க, ஸோ ஏதோ ஒரு கெட் டுகெதர் மாதிரி. ஸோ அங்கே வந்து கம்பெனியில் இருக்க எல்லாருமே வந்து நல்லாவே ட்ரிங்க் பண்ணுறாங்க. ஸோ நம்ம ஹீரோயினும் நல்லாவும் ட்ரிங்க் பண்ணுவா. ஆனால் அங்கே என்ன எடுத்துனா, இந்த நம்ம ஹீரோயினோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்ல, அவன் அங்கே இருக்கான். அவன் நம்ம ஹீரோயினை பிரச்சனை பண்ணுறதுக்காகவே வருவான் போல. ஸோ வந்து அவன் நம்ம ஹீரோயின் கிட்டே பேச, ஆனால் ஹீரோயின் அதெல்லாம் கண்டுக்க மாட்டா, அவன் அங்கேருந்து போவா. அவள் வெளியில் வரும்போது என்ன ஆகுதுன்னா, அவன் நம்ம ஹீரோவை பார்த்துருவா. ஹீரோவோட கண்ணில் அந்த மாஸ்க் இருக்குது. ஸோ இதுலேருந்தே தெரியுது நம்ம ஹீரோயின் ஹீரோவோட தான் நைட்டு ஸ்பெண்ட் பண்ணியிருக்கா. ஆக்சுவலி அவள் ஹீரோவோட இந்த மாதிரி இந்த நாலு பசங்களுக்கு நம்ம ஹீரோ தான் வந்து அப்பான்ட்டு. ஸோ நடிச்சுட்டு அவங்க கிட்ட சொல்கிறாரு, ஆனால் அவங்க நீ என்ன பெரிய ஆளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அப்போ வந்து நம்ம ஹீரோ அந்த எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டோட பாய் ஃப்ரெண்ட் சாரி எக்ஸ் பாய் ஃப்ரெண்டோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து, இப்போ அவன் வாட்ச் கூட பழசாக இருக்குன்னு சொல்லி, பழைய வாட்ச் இல்லை 330 மில்லியன் வாட்ச் வா நம்ம இங்கேருந்து கிளம்பிடலான்ட்டு அவர் அங்கேருந்து அவளை கூப்பிட்டு போயிடுவாங்க. இப்போ நம்ம ஹீரோ கேப்பார், இந்த குட்டி பசங்களா யாரும் உன்னோட பசங்களான்ட்டு, ஏன்னா ஹீரோக்கு டவுட்டாக இருக்குது அது அவரோட பசங்களான்ட்டு. ஆனால் அவர் சொல்லிடுறா, இல்லை இல்லை இது வந்து என்னோட சிஸ்டர் பிரதரு சிஸ்டர் தான்
தான், வேற ஒன்றும் இல்லை, இவங்க என்னோட இது சிப்ளிங்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லி சமாளிச்சிடுறா. ஸோ இதனால இவங்களும் வந்து நடிக்க ஆரம்பிச்சிருவாங்க, ஆமாம் ஆமாம் இவங்க என்னோட அக்கான்ட்டு. ஸோ நைட்டு நம்ம ஹீரோ ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோயின் கால் பண்ணுறா. கால் பண்ணிட்டு என்ன கேட்குறான்னா, எனக்கு இன்னும் கொஞ்சம் பணம் வேணும்ன்ட்டு. என்னால் ஹீரோ சரி நான் உனக்கு பணம் தரேன்றாரு. ஆக்சுவலி நம்ம ஹீரோயின் எதுக்கு பணம் வாங்குறானா, அவளோட அப்பாவும் அம்மாவும் ஹாஸ்பிட்டலில் அட்மிட்டாக இருக்காங்க. என்னதான் அவங்க அவளை தூக்கி வந்து அனுப்பி விட்டாலும் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி அவளை மறுபடியும் சேர்த்துக்கிட்டாங்க. ஸோ இப்போ அவங்க ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. ஸோ அவங்க பில்ல நம்ம ஹீரோயின் தான் கட்டுறா. இங்கே நம்ம ஹீரோ அவளை பார்க்கறதுக்காக வந்துடுவாரு. அப்போ நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோக்கு ஒரு கிஃப்ட்டை கொடுக்குறா. இதை பார்த்து ஹீரோ என்ன எனக்கு கிஃப்ட் எல்லாம் கொடுக்குற அதிசயமாக இருக்குது, என்ன விஷயம் ஒழுங்காக சொல்லு அப்படின்ட்டு நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்டே கேட்க, நம்ம ஹீரோயின் சொல்கிறா, இந்த பாரு நீ எனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்தாகணும், ஸோ அதனால தான் இதெல்லாம் போட்டுக்கொண்டுட்டு அவள் வந்து கொஞ்சம் இது மாதிரி மெயில் மாடல்லாம் வந்து ட்ரெஸ் பண்ணுற மாதிரி இதெல்லாம் எடுத்து கொடுக்க, இது எதுக்கு எனக்கு கொடுக்குறன்னு சொல்ல, நீ ஒரு மெயில் மாடல் தானே, இப்போ உன்னை வச்சு நான் நிறைய காசு சம்பாதிக்க போகிறேன், ஸோ அதை நீ எனக்கு ஒரு கம்பன்சேஷனாக கொடு ஓகேவான்னு சொல்ல, இதனால் நம்ம ஹீரோக்கு வர வழி இருக்காது, என்னடா இந்த பொண்ணு இப்படி பண்ணுறான்ட்டு அவரும் வந்து அமைதியாக இருப்பார். அப்போ அங்கே வந்து நாலு லேடிஸ் வராங்க, இவங்கெல்லாம் ஆன்டிஸ், அவங்கள கூப்பிட்டு நம்ம ஹீரோயின் சொல்கிறா, உங்களுக்காக நான் சூப்பரான ஹாட்டான பையனை ரெடி பண்ணி வச்சுருக்கேன், நீங்கள் வேணால் அவரோட செஞ்சு ஜாலியாக ட்ரிங்க் பண்ணிக்கோங்க அப்படின்லாம் சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து சொல்லிட்டு இருப்பா. ஸோ இதனால் அவங்களும் நான் ஜாலியாக ட்ரிங்க் பண்ணுறேனே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் நம்ம ஹீரோட உட்காந்து நல்லாவே ட்ரிங்க் பண்ணுவாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் சேர்ந்து என்ன பண்ணிடுவானா, அவளும் நல்லாவே ட்ரிங்க் பண்ணிடுவா. ஏன்னா வந்து நம்ம ஹீரோயின் வந்து ரொம்பவே எக்ஸைட் ஆகி நல்லாவே ட்ரிங்க் பண்ணிடுவா. ஸோ இதை பார்த்த ஹீரோ அவளை வந்து பத்திரமா வீட்டுக்கு கூட்டிகிட்டு வருவார். ஆனால் அங்கே என்ன ஆயிரும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோவை விடமாட்டா, சாரி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரல ஹோட்டல் கூட்டிகிட்டு வந்திருப்பாரு. நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோவை விடமாட்டான்னு என்னை விட்டு போகாது, ஆல்ரெடி என்னை விட்டு போயிட்டேன், இவன் மறுபடியும் என்னை விட்டு போறியா, உன்னால் நான் எவ்வளோ அவஸ்தப்பட்டது தெரியுமா அப்படின்லாம் சொல்லுவா. நம்ம ஹீரோக்கு ஒன்றுமே புரியாது, இவன் என்ன அவஸ்தப்பட்டா எது சொல்கிறா அப்படின்ட்டு அவர் முடிப்பாரு. நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோ பிடிச்சி எழுத்துருவா, ஆனால் அவன் ஃபேஸை பார்க்கணும், நீ யாருன்னு பார்க்கணும், ஏன்னா இவ்வளோ நாள் அஞ்சு வருஷமாக நான் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டேன் உன்னால் அப்படின்ற. ஆக்சுவலி இவன் வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு அவளோட குழந்தைங்களை வந்து வளர்த்துருப்பா, அதுதான் இன்டெரக்டாக சொல்கிறா. இப்போ ஹீரோயின் வந்து ஹீரோட மாஸ்க் அவுத்துருவா அவரோட ஃபேஸை பார்க்கணுன்ட்டு, ஆனால் அவள் பார்க்கறதுக்கு முன்னாடியே நம்ம ஹீரோ லைட் ஆஃப் பண்ணிடுவார். இதெல்லாம் நம்ம ஹீரோயினால் அவரோட ஃபேஸை பார்க்க முடியல. ஸோ இப்போ ஹீரோ டப்புன்ட்டு ஹீரோயினை கிஸ் பண்ணிடுவார். ஏன்னா நம்ம ஹீரோக்கு ஃபஸ்ட்டு அவளை பார்த்ததுலேருந்து அவளை பிடிச்சிருச்சு, இப்போது அதனாலே டப்புன்னு கிஸ் பண்ணிடுவார். நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம ஹீரோயின் ஏஞ்சி பார்க்குறா, பார்த்தா பக்கத்தில் யாருமே இல்லை. அவள் யோசிக்கிற நேற்று நைட் என்னாச்சுன்ட்டு, ஆனால் அவளுக்கு வந்து பிளர்ராக தான் தெரியுது, அவளுக்கு கிளியராகவே ஹீரோ ஃபேஸ் தெரியல. இப்போ வீட்டுக்கு வந்தனே சாரி அவள் வந்து ஆஃபீஸ்க்கு வரா, அங்கே வந்து இவ இருக்கால நம்ம மீனா, அவள் வந்து நம்ம ஹீரோயினை ரொம்பவே டார்ச்சர் பண்ணுறா. இந்த மாதிரி இந்த ஃபைலை நீ முடி, இந்த ஃபைலை நீ போய் வந்து ஹீரோ கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளை வந்து அனுப்பி வைக்கிறான். ஆனால் வந்து லிஃப்ட் ஒர்க் ஆகலை. ஸோ நம்ம ஹீரோயின் தான் நடந்து போலும் போல, சே இவன் என்னடா எல்லா ஒர்க்கும் என்கிட்ட கொடுக்குறான்ட்டு அவளும் ரொம்ப கஷ்டப்பட்டு புலம்பிக்கிட்டே வந்து ஸ்டெப்ஸ் ஏறிட்டு இருப்பா. அப்போ அவள் கீழே விழலான்னு போயிடுவாளா அப்போன்னு பார்த்து கரெக்டாக நம்ம ஹீரோ வந்து அவளை வந்து பிடிப்பாரு. ஸோ நம்ம ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே ஒருத்தர் ஒருத்தரை பார்க்குறாங்க. நம்ம ஹீரோவோட ஹார்ட் பீட் இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாமே இன்க்ரீஸ் ஆகுது. நம்ம ஹீரோ தான் இவளை வந்து லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ஸோ அதனால தான் அவருக்கு ரொம்பவே ஹார்ட் பீட்ல இன்க்ரீஸ் ஆகுது. நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோக்கு அந்த ஃபைலை கொடுத்துட்றா. கொடுத்துட்டு சார் இதை வந்து கொடுக்க சொன்னாங்க, நான் கிளம்புறேன்ட்டு அவளும் வந்து கிளம்பி வந்துடுறா. ஆக்சுவலி வந்து நம்ம ஹீரோ ஹீரோயின் இப்போ வந்து ஒரு மீட்டிங்க்கு வந்திருக்காங்க, அங்கே ஒரு கிளையண்ட்டோட பேசிட்டு இருக்க அவங்களுக்கு திடீர்னு ஏதோ கால் வருது. அது என்னன்னா இவங்களோட பாய் ஃப்ரெண்ட் இவங்களை சீட் பண்ணுறாங்க அப்படின்ட்டு இவங்களுக்கு தெரிய வருது. இதை கேட்டு அவங்க ரொம்பவே கோவப்படுறாங்க. நம்ம ஹீரோ நீங்கள் கவலைப்படாதீங்க, நானும் ஹெல்ப் பண்ணுறேன், இந்த மாதிரி சீட் பண்ணுறவங்களும் எனக்கு சுத்தமாக பிடிக்காதுன்னு சொல்லிட்டு அவங்க மூணு பேருமே சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பையனை போய் பார்க்க போகிறாங்க. ஆனால் அந்த பையனை பார்த்தா நம்ம ஹீரோயின் ஷாக் ஆயிடுறா. அந்த பையன் வேறு யாருமே இல்லை, நம்ம ஹீரோயினோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் தான். அவனை பார்த்து ஓ நீ தானே நினச்சேன், இந்த மாதிரி வேலையில் அவன் உன்ன மாதிரி ஆளால் தான் பண்ண முடியும் அப்படின்ட்டு. இப்போது நம்ம கிளைண்ட் இருக்காங்களா அவங்க போயிட்டு நீ என்னை ஏமாற்றிட்டு தானே அப்படின்னு சொல்ல, நான் எங்கே உன்னை ஏமாத்தினேன், நீ உன் மூஞ்ச கண்ணாடில் பார்த்துருக்கியா, நீ இவ்வளோ வயசானவளாக இருக்க, ஒன்று போய் நான் மேரேஜ் பண்ணிப்பேன் நினைச்சேன், நான் உன்னோட பணத்துக்காக தான் இருந்தேன்னு சொல்ல இவளுக்கு கோவம் வந்துடுது. கோவத்தில் இவனை போட்டு அடிச்சுட்டு இரு இரு உனக்கு எப்படி தான் வந்து கார்டு ஆக்சஸ் கிடைக்குதுன்ட்டு நானும் பார்க்குறேன், இதுக்கப்புறம் நீ எப்படி பணக்காரன் ஆகிறேன்னு பார்க்குறேன், இந்த மாதிரி தான் நிறைய பொண்ணுங்களோட நீ வாழ்க்கையில் விளையாடுறியா, உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன்னு சொல்லிட்டு அடிக்க நம்ம ஹீரோயினை எக்ஸ்ட்ராவாக போட்டு அடிச்சிருவா. ஏன்னா இவளோட வாழ்க்கையை அவன் ஸ்பாயில் பண்ணியிருப்பான். அதனால் இப்போது போகும்போது வந்து நம்ம கிளைண்ட் சொல்கிறாங்க, இனிமேல் நீ ஏதாவது பிஸ்னஸ் வந்து இது பண்ணுனா வருவல பிஸ்னஸ் ஃபீல்டுக்கு அப்போ உனக்கு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த கிளைண்ட் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க,
ஏன்னா இவங்க வந்து ரொம்ப ஃபீல்லாம் பண்ணலை, அவங்க பதிலுக்கு ஏதோ கொடுத்த மாதிரி அவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நம்ம ஹீரோயின் கிட்டையும் நீ நல்லா வேலை பண்ண அப்படின்ட்டு சொல்லுவாங்க. சாயந்தரம் நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினை வீட்டில் விடுவார். அப்போ நம்ம ஹீரோ சொல்கிறாரு அந்த கிளையண்ட்டு நம்ம ப்ராஜெக்ட் வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்ட்டு. இது கேட்டு நம்ம ஹீரோயின் ரொம்பவே சந்தோஷப்படுறா. ஆனால் ஹீரோ சொல்லுவார் எல்லாமே உன்னால தான், உன்னால தான் வந்து அவங்க அக்செப்ட் பண்ணாங்க, நீ வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலை, ஸோ அதனால தான் சொல்ல. இது கேட்டு ஹீரோயின் ரொம்ப சந்தோஷப்படுவான். ஆனால் இங்கே ரெண்டு பேர் பேசிட்டு இருக்கிறதுல தூரத்தில் இருந்து நம்ம ஹீரோயினோட பையனும் பொண்ணு அவங்களும் பார்த்துட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோயின் அமைதியாக இருங்க, எதுவுமே சத்தம் போடாதீங்க அப்படின்னு சொல்லுவா. நெக்ஸ்ட் டே மார்னிங் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயினும் அண்ட் இந்த மீனா ரெண்டு பேருமே வந்து ஆஃபீஸ்க்கு தான் வராங்க. ஆனால் ரெண்டு பேருமே சண்டை போடுறாங்க. இந்த மீனா சும்மா இல்லாமல் நம்ம ஹீரோயினோட வண்டியை கலாய்க்கிறா. இதெல்லாம் ஒரு வண்டியா, என்னோட வண்டி பற்றியா, அவ்வளோ சூப்பராக இருக்குது, என்ன மாதிரி ஆளுங்க தான் அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ண முடியும், உன்ன மாதிரி ஆளுங்கள்லாம் எப்படி ஒர்க் பண்ண முடியும்ன்ட்டு இவன் வந்து அந்த காரை வச்சு ரொம்ப சீன் போட்டுக்கிட்டே ஓட்டுவா. அப்போ வந்து அவன் நம்ம ஹீரோயினை இடிக்கிற மாதிரி வந்துடுறா. அதனால் நம்ம ஹீரோயின் இப்படி போக அவள் தெரியாமல் ஒரு தாத்தா மேலே இடிச்சிருவா. அந்த தாத்தா கீழே விழுந்துருவார். நம்ம ஹீரோயின் தாத்தா உங்களுக்கு ஒன்றும் ஆகலைன்னு சொல்லிட்டு கேட்டுருப்பா. ஆனால் வந்து இந்த மீனாக இருக்கால அவள் கார்லேருந்து இறங்கிட்டே இச்சியா காலையிலே ஒரு ட்ராமாவை ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னு சொன்னால் நான் ஒன்றும் ட்ராமாவை ஸ்டார்ட் பண்ணல, உன்னால் தான் இந்த தாத்தாக்கு வந்து இப்படி ஆச்சு, நீ தான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணுன்ட்டு நம்ம ஹீரோயின் வந்து இந்த இவகிட்ட சொல்லிட்டு இருப்பான் மீனா. ஆனால் மீனா வந்து நான் ஏன் எடுத்துக்கணும், என்னால் எடுத்துக்க முடியாது, உனக்கு என்ன நீ பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி ரொம்ப திமிராக பேச நம்ம ஹீரோயினுக்கு கோவம் வந்துடுது. ஏன்னா அவளும் விக்டம் தான், சொன்னால் அவள் எப்படி இப்படி பண்ணலான்ட்டு அவளையும் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. இப்போது இவ சொல்கிறா இந்த வயசான செக்யூரிட்டி கார்டுக்கு இப்படி பண்ணப்பார், அவனுக்கு கண்ணும் தெரியலன்னு சொல்கிறா. ஆக்சுவலி இந்த தாத்தா கண்ணு தெரியாது போல, அதனால தான் அவள் வந்து அப்படி சொல்லிட்டு இருக்கா. இப்போ வெளியில் வந்தோடனே அவள் பார்க்குறா, அவர் விஷயத்தை பார்த்து ரொம்பவே ஷாக் ஆகிறா. நம்ம ஹீரோ இருக்கார்ல அவர் அங்கே வராரு, வந்துட்டு ஒரு செக்யூரிட்டி கார்டை பற்றி கேட்குறாரு. அவர் வந்து கண்ணாடிலாம் போட்டிருப்பாருன்ட்டு இதை பார்த்தாவா அச்சோ நம்ம ஹீரோக்கு வந்து அந்த செக்யூரிட்டி கார்டு தெரியும் போல நம்ம சமாளிக்கணும்ன்ட்டு. அவள் என்ன பண்ணிடுவானா, நம்ம ஹீரோயின் பில் பே பண்ணுறது பார்த்துட்டு அவள் உள்ளே வந்துடுவா. ஸோ நம்ம ஹீரோ அவரோட தாத்தா கிட்டே பேசிட்டு இருக்கா. அப்போ நம்ம ஹீரோயின் வரே வந்து இவள் உள்ளே வருவா. ஸோ தாத்தா இவ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்கன்னு சொல்ல நம்ம ஹீரோ இவளை பாராட்டுவார். அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் வருவா. ஹீரோயின் வந்து இவன் மாட்டி விட்றா, இவ தான் வந்து அந்த தாத்தாவை தள்ளி விட்டான்ட்டு. ஆனால் ஹீரோயின் சொல்கிறேன் நான் இல்லைன்ட்டு. ஹீரோவுக்கு தெரியல எதை நம்பன்ட்டு. அப்போ தாத்தாவே தக்குன்ட்டு கண்ணாடி வச்சுட்டு எனக்கு நல்லாவே கண்ணு தெரியும், நான் யார் வந்து என்னை ஆக்சிடென்ட் பண்ண பார்த்தா நான் சொல்லிடுறேன்ட்டு. அவர் என்ன நம்ம ஹீரோயினோட கையை இறக்கிட்டு இவளோட கையை வந்து தூக்கிட்டு சொல்லுவாரு, இவ தான் வந்து எனக்கு ஆக்சிடென்ட் பண்ணணும்னு சொல்லி நினைச்சா அப்படின்ட்டு. இதை கேட்ட ஹீரோ ரொம்பவே கோவப்படுவார். இவளால் என்ன சொல்லி சமாளிக்கன்னு தெரியல, சாரி பா சொல்லிட்டு போயிடுவா. இப்போ தாத்தாக்குலாம் நம்ம ஹீரோயினை ரொம்ப பிடிச்சிடுச்சு, அதனால அவரு நம்ம ஹீரோயினை டின்னருக்குலாம் கூப்பிடுவாரு. நம்ம ஹீரோயின் ஒரு நாள் வரேன்னு சொல்லுவா. இப்போ நம்ம ஹீரோயினுக்கு அவளோட குழந்தைங்களோட ஸ்கூல்லேருந்து கால் வருது, இந்த மாதிரி உங்கள் குழந்தைங்க வந்து சண்டை போடுறாங்க, சீக்கிரமாக இங்கே வாங்கன்ட்டு. இதை கேட்ட ஹீரோயின் வந்து தாத்தா நான் போகிறேன், எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குன்ட்டு போயிடுறா. இவன் நம்ம ஹீரோயின் ஸ்கூலுக்கு வர அங்க ஒரு பையனோட அம்மா நம்ம ஹீரோயினோட பசங்களை திட்டுறாங்க. ஏன்னா இந்த பையன் வந்து ஹீரோயினோட பசங்கள இருக்க ஒரு பொண்ணு, அதாவது ஒரு பையனை மட்டும் வந்து புள்ளி பண்ணியிருப்பான், அதனால மற்றவங்க வந்து சண்டை போட. ஸோ அப்போ வந்து இவனோட அம்மா வந்துட்டாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் என்னாச்சு, என் குழந்தைங்கள நீங்க எதுக்கு போட்டு திட்டுறீங்க அப்படின்னு சொல்ல, ஓ இது உன் குழந்தைங்களா, எத்தனை குழந்தைய பெற்று வச்சிருக்க பாரு, இப்போ என்னோட பையனை போட்டு இந்த பசங்க அடிச்சுட்டாங்கன்னு சொல்லி அது பாருங்க, என்னோட பசங்களை பத்தி தப்பா சொல்லாதீங்க, அவங்க வந்து இது வரைக்கும் எந்த காரணமே இல்லாம யார் பேச்சுக்கும் போனதில்லை, நீங்க சும்மா சொல்றீங்க அப்படின்னு சொல்ல, நான் ஏன் சும்மா சொல்றேன், என் பையனை போட்டு அடிச்சுட்டான் அவனை சும்மாவே விட மாட்டேன், ஃபர்ஸ்ட் இந்த நாலு பசங்களையும் இந்த ஸ்கூலை விட்டு தூக்குறனா இல்லையா பாரு, என்னோட ஹஸ்பண்ட் ஒரு பெரிய ஆள் தெரியுமா, பெரிய கம்பெனியில ஒர்க் பண்றான்னு சொல்ல அங்க நம்ம ஹீரோ வந்துருவாரு. ஸோ ஹீரோ வந்துட்டு என்னது பெரிய கம்பெனியில ஒர்க் பண்றான் அப்படின்னு சொல்ல, அப்போ நம்ம ஹீரோனோட பசங்க அப்பான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட வந்துடுறாங்க. நம்ம ஹீரோவே லைட்டாக சர்ப்ரைஸ் ஆயிடுவார், என்னடா நம்மள அப்பான்னு கூப்பிட்றாங்கன்ட்டு. அப்போது அந்த பொண்ணு இருக்கால குட்டி பண்ண சொல்கிற, அப்பா என்னை புள்ளி பண்ணாங்க அப்படின்னு சொல்ல, அப்போது ஒரு குட்டி பண்ண குட்டி பையன் வாய விட்டு அப்பாலாம் கூப்பிடாத இவனை அப்படின்ற மாதிரி சொல்லுவான். ஏன்னா இவனுக்கு தெரியாது நம்ம ஹீரோ தான் அப்பான்ட்டு, ஆனால் குட்டி பசங்க நினச்சிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோ தான் அப்பான்ட்டு. இப்போ வந்து நம்ம ஹீரோ சொல்லுவார், இந்த மாதிரி உன்னோட ஹஸ்பண்ட் என் கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணுறான், இந்த பசங்களை நீ வந்து உன்னோட பையன் புள்ளி பண்ணியிருக்கான், ஸோ கண்டிப்பாக உன்னோட ஹஸ்பண்டுக்கு நான் வேலையை தூக்கிட போகிறேன்ட்டு அவகிட்ட சொல்லிட்டு அவரு நம்ம ஹீரோயினையும் அவங்களோட பசங்களையும் வீட்டுக்கு கூட்டிட்டு வராரு. இப்ப ஹீரோ சாப்பாடுலாம் வாங்கி கொடுக்கறாரு. அப்ப கேக்குறாரு, இந்த மாதிரி இந்த குட்டி பசங்களை யாரு உனக்கு, உன்னோட பசங்களான்னு சொல்லிட்டு கேட்பாரு. அப்ப நம்ம ஹீரோயின் சொல்ல, இல்ல இல்ல இவங்க என்னோட பசங்களா இல்ல, இவங்க என்னோட தம்பி தங்கச்சிதான், வேற ஒன்னும் இல்ல, நீ ஒண்ணு வந்து நினைச்சுக்காத அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட சொல்லிடுவா. சோ இதனால நம்ம ஹீரோவோ சரி அப்படின்னு சொல்லிட்டு அவரு அங்க இருந்து கிளம்பி போயிருவாரு. நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் வந்து அவளோட பசங்களை நம்ம தாத்தாவோட வீட்டுக்கு கூட்டிட்டு வரா. ஏன்னா நம்ம ஹீரோ கூப்பிட்டுருப்பாரு, தாத்தா உன்னையும் உன்னோட பசங்களையும் பார்க்கணும்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு, நீ வான்னு சொல்லியிருப்பாங்க. அதனால நம்ம ஹீரோயின் வரா. அது மட்டும் இல்லாமல் நிறைய கெட்டப்லாம் போட்டு வரா. ஏன்னா நம்ம ஹீரோ தான் இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணி தாத்தாக்கு பிடிக்கும், பசங்களே இப்படி ட்ரெஸ் பண்ணவை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாரு. இதனால தான் நம்ம ஹீரோயின் இப்படிலாம் ட்ரெஸ் பண்ணியிருப்பா. பசங்ககிட்டே இந்த மாதிரி தாத்தாக்கு இது பிடிக்கும், அதனால தான் வேற ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவா. இப்போ தாத்தா வந்து நம்ம ஹீரோயினையும் அவளோட பசங்களையும் பட்டு ரொம்பவே சந்தோஷப்படுவார். ஏன்னா அவருக்கு நம்ம ஹீரோயினை ரொம்பவே பிடிச்சிச்சு. ஆனால் நம்ம
ஹீரோட அம்மா மட்டும் நம்ம குட்டி பசங்களை பார்த்து ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா எல்லாருமே பார்க்க நம்ம ஹீரோ மாதிரியே இருக்காங்க. ஸோ அதனால அவங்க ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. சின்ன வயசுல நம்ம ஹீரோ இப்படிதான் கியூட்டா இருந்திருப்பார் போல. ஸோ அவங்க நினைக்கிறாங்க என்னோட பேரனு பேரனா இவன் என்னோட பையன் மாதிரியே இருக்கே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. இப்போ நம்ம ஹீரோ வந்து கேட்கிறாரு, இந்த மாதிரி ஹீரோ என்னோட பேசிட்டு இருப்பாரு, இந்த மாதிரி நீ மறுபடியும் இன்னொரு நாள் வந்து வீட்டுக்கு வந்துட்டு அப்ப அங்க ஒரு பொண்ணு வரா, இந்த பொண்ணு பேர் லின்னு, இவளுக்கு நம்ம ஹீரோ பிடிக்கும் போல. இவ நம்ம ஹீரோ இருப்பாங்க பொண்ணோட பேசிட்டு இருக்கிறத பத்தி யார் இந்த பொண்ணு அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஆனா ஹீரோ வந்து இது பாரு உனக்கு தேவையில்லாத விஷயம் இங்க வந்து கிளம்புவாரு, ஏன்னா நம்ம ஹீரோக்கு இவ்வளவு சுத்தமா பிடிக்காது. ஆனா இவன் என்ன சொல்றனா, கண்டிப்பா நீ இந்த மாதிரி பொண்ணு எல்லாம் டேட் பண்ண மாட்டேன், நீ ஒரு நாள் என்னதான் டேட் பண்ண போறேன்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து கிளம்பி போயிடுவா. இப்போ ஒரு பிசினஸ் பார்ட்டி நடக்குது, அந்த பார்ட்டியில நம்ம ஹீரோயினை வந்து டிஸ்ரெஸ்பெக்ட் பண்றாங்க. ஆனா அந்த இடத்துல வந்து நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ணுவாரு. இப்போ நைட் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ கார்ல போயிட்டு இருப்பாரு, அப்போ அவருக்கு ஒரு கால் வருது. அது வேற யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினோட குட்டி பசங்க தான். நம்ம ஹீரோயின் வந்து மயங்கி விழுந்திருப்பா. ஸோ அதை பார்த்து இவங்க வந்து நம்ம ஹீரோ வந்து கால் பண்ணுறாங்க. ஸோ நம்ம ஹீரோலாம் வந்து ரொம்பவே ஷாக் ஆகுறதுனது ஹீரோயின் கீழே வந்துட்டாலான்னு சொல்லிட்டு அவர் வருவார். இப்போது நம்ம ஹீரோயினை பார்த்தா அவளுக்கு வந்து ஃபீவர். ஸோ நம்ம ஹீரோ தான் ஹெல்ப் பண்ணுவார். நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம ஹீரோயின் கேட்குறா, நீங்கள் எப்படி வந்தீங்கன்ட்டு. அப்போ அவளோட குட்டி பையன் சொல்கிறான், இந்த மாதிரி நான் தான் இவருக்கு கால் பண்ணி வர சொன்னம்மா, இல்லைன்னா நீங்கள் உங்களுக்கு என்ன ஆயிருக்குன்னு தெரியாதுன்னு சொல்ல இவன் வந்து அம்மான் கூப்பிட்றாங்க. இதை பார்த்து ஹீரோ என்னது அம்மான்னு கூப்பிட்றீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இல்லை இல்லை இவங்க எனக்கு வந்து சிஸ்டர் இல்லை, ஸோ அதனால நான் அம்மான் தான் கூப்பிடுவேன், அவங்கள வேற ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு இந்த குட்டி பசங்க சமாளிக்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோ மீட் பண்ண வரா. ஸோ அவளோட பசங்க இவனோட பசங்க தான் சொல்லிட்டு உண்மையாக சொல்லலாம்னு நினைக்கிறாள். ஏன்னா வந்து எவ்வளோ நாள் தான் அவளால் நம்ம ஹீரோ கிட்ட வந்து மறைக்க முடியும் இந்த மாதிரி அவளோட பசங்க வந்து இவரோட பசங்க கிடையாதுன்ட்டு. அதனால சொல்லலாம்னு வர நம்ம ஹீரோ என்ன விஷயம்னு சொல்ல, இல்லை உனக்கு கிஃப்ட் கொடுக்க வந்தேன்னு சொல்ல, கிஃப்ட் கொடுக்க வந்தேன் அன்னைக்கு என்ன நிறைய பொண்ணுங்களோட விட்டுட்டு போயிட்டு இப்போ நீ கிஃப்ட் கொடுக்க வர என்ன விஷயம், உனக்கு என்ன வேணும், காசு வேணுமா அப்படின்ட்டு ஹீரோலாம் கேட்பாரு. ஆனால் ஹீரோயின் இல்லை இல்லை நான் காசுக்காக ஒன்றும் வரல, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு சொல்ல நம்ம ஹீரோ, ஆமாம் நானும் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு சொல்லுவார். ஏன்னா அவர் தான் நம்ம ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை சொல்ல நினைக்கிறாரு. அவருக்கு நம்ம ஹீரோயினே ரொம்ப பிடிச்சிருது அதனால. அப்போ நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோயின் கிட்ட ஹீரோ கேட்குற, உனக்கு யாரையாவது பிடிச்சிருக்கான்ட்டு. அப்போ ஹீரோயின் வந்து நினச்சி பார்க்குறா நம்ம ஹீரோவை, ஏன்னா அவளுக்கு நம்ம ஹீரோவை ரொம்பவே பிடிச்சிச்சு அதனால. ஸோ இப்போ அப்படியே சீன் கட் ஆகுது. நம்ம ஹீரோயின் வந்து வீட்டுக்கு வந்துடுற, ஆக்சுவலி என்ன இருக்கணுங்க, நம்ம ஹீரோயின் ஆமான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்திருப்பா. நம்ம ஹீரோயின் வந்து பாத்திரம் கழுவுறா. ஆனால் அவளோட பசங்க என்னாச்சுமா, தண்ணி அவ்வளோ வெளியில் வருது, இருந்தாலும் நீங்கள் வந்து மூடாமல் இருக்கீங்க டேப்புன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஏன்னா நம்ம ஹீரோயின் அந்த விஷயத்தையும் யோசிச்சுட்டு இருக்கா, அவள் வந்து ஹீரோவை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டா. ஸோ அதனால அந்த விஷயத்தை பற்றி அவள் யோசிச்சுட்டு இருப்பா. நெக்ஸ்ட் டே வந்து நம்ம ஹீரோ வந்து ஸ்விம்மிங் ஃபுல்ல இருப்பார். அங்கே நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோக்கு ஒரு ஃபைல் கொடுக்கலான்னு வருவா. ஏன்னா நம்ம ஹீரோட அசிஸ்டன்ட் தான் நம்ம ஹீரோயின வர சொல்லியிருப்பாரு, இந்த மாதிரி நீ போய் ஹீரோக்கு இது கூட எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குன்ட்டு. அதனால நம்ம ஹீரோயின் வருவா. அப்போ நம்ம ஹீரோயின் ஹீரோட உடம்பு சட்டை இல்லாத பார்த்து அவ்வளோதான் ஃபிளாட் ஆயிட்டா, அவர் பார்க்கவே ரொம்ப ஹாட்டாக இருக்காரு. அப்போ நம்ம ஹீரோ வந்து கேட்குறாரு, உனக்கு ஸ்விம்மிங் பண்ண வருமாட்டேன். ஆனால் ஹீரோயின் சொல்கிறா, இல்லை இல்லை நான் என்னோட வாழ்க்கையில் இது வரைக்கும் ஸ்விம்மிங்கே பண்ணதில்லை, ஆனால் எனக்கு ஆசை இருந்திருக்கு நான் நல்லா ஸ்விம் பண்ணுன்ட்டு, ஆனால் நான் ஸ்விம் பண்ணதில்லை, எனக்கு யாரும் சொல்லி கொடுத்ததே இல்லை அப்படின்லாம் சொல்லுவா. இதுக்கிட்ட ஹீரோ நீ போய் ட்ரெஸ் மாற்றிட்டு வா, நான் உனக்கு சொல்லித்தர ஸ்விம் பண்ணுறதுன்னு சொல்ல இதுக்கிட்ட ஹீரோயின் என்ன பண்ணுவானா, அவங்க வந்து ஸ்விம் சூட் வந்து போட்டுட்டு வந்துருவா. ஸோ நம்ம ஹீரோ அப்படியே ஹீரோயினை பார்ப்பாரு. ஸோ இப்போ ரெண்டு பேருமே வந்து ஸ்விம்மிங் பண்ணலான்ட்டு நம்ம ஹீரோ ஹீரோயினை பிடிச்சி தண்ணிக்குள்ளே இறக்க, அப்போ என்ன இருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயினோ ஹீரோவோ ஆக்சிடென்ட்டாக கிஸ் பண்ணிடுவாங்க. அவ்வளோதான், ரெண்டு பேருக்குமே வந்து செம ஷாக் ஆயிரும். ஸோ நம்ம ஹீரோயின் தான் அவ்வளோதான், நம்ம இப்போதான் இவரை கிஸ் பண்ணாமல் என்ன இவரை வர நம்மளுக்கு லைட்டாக பிடிச்சிடுச்சு அப்படின்லாம் சொல்லிட்டு அவளுக்கு ஹார்ட் பீட்லாம் ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகுது. அவள் அதை பற்றி தான் நினச்சிட்டு இருக்கா. அதே மாதிரி தான் இங்கே நம்ம ஹீரோவும் அவரை அதை பற்றி தான் நினைக்கிறாரு. இப்போ ரெண்டு பேருமே டேட் போகிறாங்க. அதாவது நம்ம ஹீரோ நம்ம லன்ச் சாப்பிட போகலாம், சாப்பிட்டுட்டு ஒர்க் பண்ண போகலாம் அப்படின்லாம் சொல்லி கூப்பிட்டுருப்பாரு. அதனால தான் நம்ம ஹீரோயினும் வந்திருப்பா. அவளே வந்து ஹீரோவை மெய் மறந்து பார்க்குறா. நம்ம மனசில் நினைக்கிறா, எனக்கு நாலு பசங்க இருக்காங்க, அந்த நாலு பசங்களை இவன் வந்து அக்செப்ட் பண்ணிப்பானா, எனக்கு இவனை ரொம்பவே பிடிச்சிருச்சு, நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரிலாம் அவள் ரொம்பவே சோகமாக யோசிக்கிறா. ஏன்னா அவள் நினைக்கிறது கரெக்டு தானே, அவளுக்கு நாலு பசங்க இருக்குது. ஸோ நாலு பசங்களை யார் அக்செப்ட் பண்ணிப்பா. ஸோ அதை அவள் யோசிச்சுட்டே இப்போ வந்து ஷாப்பிங் போவா. அங்கே அவள் வந்து வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கிட்டு இருக்க, அங்கே அவளோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டோ அண்ட் வந்து அவனோட கேர்ள் ஃப்ரெண்டு வந்துடுறான். ஸோ ரெண்டு பேருமே வந்து இங்கே நம்ம ஹீரோயின் கிட்ட பிரச்சனை பண்ணுறாங்க, இந்த மாதிரி நீ என்ன இப்போ உன்னோட நாலு பசங்களுக்காக நீ வாங்கி சாப்பிட போறியா, அவங்களோட அப்பா அம்மா யாருனே உனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு இவளை வந்து ரொம்பவே வந்து கலாய்க்கிறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு கோவம் வருது. அப்போ அங்கே நம்ம ஹீரோ வந்துட்டு என்ன சொன்னீங்க, நாலு பசங்களுக்கு அம்மா இவளா, நான் தான் இவளோட அப்பா, இதில் என்ன இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ வந்து சொல்லிடுறாரு. அந்த நாலு பசங்களோட அப்பா நான் தான்ட்டு. ஸோ நம்ம ஹீரோயினும் ரொம்ப சந்தோஷப்படுறா. ஹீரோ வந்து இந்த மாதிரி
அவளை வந்து காப்பாத்தினதுக்கானால அவள் தேங்க்ஸ்ன்றா எனக்காக இந்த பொய்ய சொன்னதுக்குன்ட்டு. ஆனால் நம்ம ஹீரோ சொல்லுவாரு இந்த மாதிரி கவலைப்படாத அப்படின்ட்டு. இப்போ வந்து நம்ம ஹீரோயின் வீட்டில் இருப்பா, அப்போ ஹீரோ வீட்டுக்குள்ளே வந்துருவாரு. பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்து வெறும் டவல் வச்சுதான் உடம்ப வந்து மூடிருப்பா. அங்கே ஹீரோ வந்து டவலை கீழே போட்டுரு, அவ்வளோதான் ஹீரோ ஃபுல் பாடியும் பார்த்துருவாரு. இப்போ நம்ம ஹீரோயின் அவ்வளோதான், நீ இங்கே என்ன பண்ணுற, எதுக்கு வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இல்லை இல்லை நான் உன்னை பார்க்கலாம் தான் வந்தேன், ஆனால் பார்த்தா நீ இந்த நிலமையில இருந்த வேற ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு நம்ம ஹீரோவே ரொம்ப ஷையாயிருவார். அவ்வளோதான், நம்ம ஹீரோனுக்குலாம் சொல்லவா வேணும், ஒரு பையன் அவளோட பாடியை ஃபுல்லாக பார்த்தா அவளுக்கு எப்படி இருக்கும், அதுவும் அந்த பையனை வேற இவளுக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம ஹீரோ அவளை பார்க்க வந்திருப்பாரு, ஆனால் இவளோட பசங்க தான் கதவை திறந்து விட்டுருப்பாங்க. இப்போ இவன் நம்ம ஹீரோயின் வந்து சமைச்சிருப்பா, அந்த சாப்பாடையும் நம்ம ஹீரோ சாப்பிடுவாரு. அவருக்கு நம்ம ஹீரோயினோட சாப்பாடும் ரொம்ப பிடிச்சிருது. அது மட்டும் இல்லாமல் இவர் இந்த நாலு பசங்களையும் பார்த்துக்க ரெடியாக இருக்க அப்படின்ற மாதிரி வந்து ஒரு டிசிஷன் வந்துடுறாரு. தாத்தா கிட்டே சொல்லிடுவாரு, இந்த மாதிரி நான் ஹீரோயினை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இருக்கேன். இதை கேட்ட தாத்தாவும் ரொம்ப சந்தோஷப்படுவாரு, ஏன்னா அவருக்கு தான் நம்ம ஹீரோயினை ரொம்பவே பிடிச்சிருச்சு இல்ல. அது மட்டும் இல்லாமல் அந்த நாலு பசங்களையும் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருச்சு. என்னதான் அவங்களுக்கு இன்னும் அவங்களோட பேரம் பேத்தி அது அவங்க தான் அப்படின்னு தெரியலனாலும் அவங்களுக்கு நம்ம ஹீரோயினையும் அந்த குழந்தைங்களும் ரொம்ப பிடிச்சிருச்சு. ஸோ அவங்க அக்செப்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடியாகவும் இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோயினையும் வீட்டுக்கு கூப்பிடுறாங்க. ஸோ ரெண்டு பேரும் கொஞ்ச நாள் ஒன்றா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் ஹீரோட வீட்டில் தான் இருக்கா. அப்போ ஹீரோயின் சொல்கிறா, இந்த மாதிரி நீங்கள் ஏன் திடீர்னு கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்கிறீங்க, உங்களுக்கு நிஜமான என் மேலே விருப்பம் வந்துருச்சான்னு சொல்லிட்டு கேட்க, பின்னா வேற எதுக்கு நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்ல போகிறேன், எனக்கு ஒன்று ரொம்பவே பிடிச்சிருக்கு, நான் ஒன்று தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்லாம் நம்ம ஹீரோ சொல்லுவார். ஸோ இதை கேட்ட ஹீரோனுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. இப்போ ஹீரோ அவரோட அக்கா கிட்ட நம்ம ஹீரோயின் இன்ட்ரடியூஸ் பண்ண, நம்ம ஹீரோட அக்காக்கெல்லாம் நம்ம ஹீரோயினை ரொம்பவே பிடிச்சிருது. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, இந்த மாதிரி உனக்கு தம்பி பிடிச்சிருக்கா இல்லையா, பிடிக்கலன்னா சொல்லு, உனக்கு நான் வேற ஒரு அழகான பையனை வந்து தேடி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட ஹீரோ நான் உன்னோட தம்பி தானே, நீ எப்படி இப்படி பேசலாம்னு சொல்லிட்டு திட்டுவாரு. இப்போ நம்ம ஹீரோயின் வந்து ட்ரெஸ் வாங்கலான்னு வரா, அதாவது அவளோட வெட்டிங் ட்ரெஸ். அங்கே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, லின்னர் இருக்காளா அவரா, அவன் அங்கே வந்துட்டு நீ வந்து வெட்டிங் ட்ரெஸ் தேடுறா சார், அதெல்லாம் உனக்கு ஹீரோவோட நடக்காது, எனக்கும் ஹீரோக்கு தான் வந்து கல்யாணம் நடக்கும், நீயே பார்த்து வை சரியா அப்படின்ற மாதிரிலாம் அவள் நம்ம ஹீரோயினை ரொம்பவே கடுப்பேற்றுற மாதிரி பேசுவாள். ஆனால் நம்ம ஹீரோ நல்லா எதுவுமே எடுத்துக்க மாட்டான், ஏன்னா அவளுக்கு தெரியும் நம்ம ஹீரோ அவளை தான் வந்து ரொம்பவே சின்சியராக லவ் பண்ணுறாருன்ட்டு. ஸோ அதனால் அவள் எதுவுமே சொல்ல. அது மட்டும் இல்லாமல் அக்கா தான் கொஞ்சம் கோபத்தில் கற்றுவாங்க, நீங்கள் இவகிட்ட இப்படிலாம் பேசக்கூடாது, இவன் வந்து என்னோட தம்பியை கல்யாணம் பண்ணிக்க போகிறான்ட்டு. அப்போ அங்கே ஹீரோ வருவார். ஹீரோ வந்தோடனே இந்த லீன் வந்து ஹீரோ கிட்ட போய் கேட்பா, இந்த மாதிரி நீ என்ன தானே கல்யாணம் பண்ணிப்பான்ட்டு. அவர் அவளோட கையை தட்டி விட்டுட்டு, நான் யார் சொன்ன உன்னை கல்யாணம் பண்ணிப்பேன், எனக்கு தான் இவ்வளவு அழகான தேவதையும் கூட இருக்காளே, சோ நான் இவளை தான் வந்து லவ் பண்றேன், நான் இவளை தான் கல்யாணமும் பண்ணிப்பேன் அப்படின்லாம் வந்து நம்ம லின்னு கிட்ட சொல்ல, அவ்வளவுதான் லின்னுக்கு சமக்கோ வந்துடும், ஏன்னா இவன் ரொம்ப நாளாவே ஹீரோவை லவ் பண்றா. சோ அதனாலதான், ஆனால் லவ்ன்றதுல ரெண்டு பேருமே இன்ட்ரெஸ்டாக இருந்தால் தானே அது லவ். ஸோ இவன் மட்டும் தான் இன்ட்ரெஸ்டாக இருக்கா, ஸோ நம்ம ஹீரோ ஒன்றும் அவன் மேலே சுத்தமாக அவளுக்கு அவருக்கு வந்து இன்ட்ரெஸ்டே இல்லை. இப்போ நம்ம ஹீரோன் இருக்கால அவள் வந்து நம்ம ஹீரோ மீட் பண்ணுறான். மீட் பண்ணிட்டு அவள் நம்ம ஹீரோ கிட்ட இந்த இதை கொடுக்குறா, ஒரு கிஃப்ட் மாதிரி கொடுத்துட்டு, இந்த மாதிரி இனிமேல் நம்ம ரெண்டு பேரும் கான்டாக்டே பண்ணிக்க வேணாம், நம்ம ரெண்டு பேருக்கு நடுவில் அது நடந்த விஷயத்தையும் நீ மறந்துடுன்றா. ஸோ இது கேட்ட ஹீரோ ஏன் திடீன்ட்டு அப்படின்லாம் சொல்லிட்டு கேட்க, இது கேட்ட ஹீரோ என்ன சொல்லுவா, இந்த மாதிரி எனக்கு ஒரு பையனை பிடிச்சிருக்கு, நான் அவனை கூட சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், ஸோ அதனால இதுக்கப்புறம் இது வந்து நடுல வந்தா கண்டிப்பா இங்க ரெண்டு பேர் ரிலேஷன்ஷிப் போயிடும், சோ அதனால தான் சொல்றேன் அப்படின்னு சொல்ல, இது கேட்ட ஹீரோ அவ கிட்ட வருவாரு. அவ கிட்ட க்ளோஸா வருது பாரு, நான் தான் சொல்லிட்டல எனக்கு வேற ஒரு பையனை பிடிக்குதுன்ட்டு, நீ ஏன் இப்படி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு அவ நம்ம ஹீரோ கிட்ட கேட்பா. ஆனா ஹீரோ வந்து அப்படியே முன்னாடி வந்துகிட்டே இருக்கா. அப்ப அங்க அவளோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் ஷாய் இருக்கான், வந்துருவான். வந்துட்டு, ஓ ஓ மேடம் இந்த மாதிரி விஷயத்தான் பண்ணிட்டு இருக்காங்களா, உன்னோட அந்த ஹீரோ இருக்கானே அவன் வந்து உனக்கு நல்லா வந்து பிளஷர் கொடுக்கலையா, என்ன நீ என்ன வந்து வேற ஒரு பையன் கிட்ட வர அப்படின்ற மாதிரிலாம் இவன் நம்ம ஹீரோனை ரொம்பவே தப்பா பேசுவான். ஆனா நம்ம ஹீரோ நீங்க என்ன பண்ற ஒழுங்கா கிளம்புன்றாயனா, இந்த விஷயம் நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சிடக்கூடாதுன்னு நினைக்கிறா. ஒருவேளை வந்து இவனுக்கு தெரிஞ்சா கண்டிப்பா அவன் ஹீரோ கிட்ட சொல்லிடுவான். சோ சொன்னா இவங்க ரெண்டு பேரும் ரிலேஷன்ஷிப் போயிடும்ல, ஸோ அதனால அவள் அப்படி யோசிக்கிறா. ஸோ அதனால அவள் வந்து நம்ம சாயை வந்து அனுப்பி விடலாம்னு சொல்லிட்டு பார்க்குறா. ஆனால் அவன் போகாமல் நம்ம ஹீரோயின் கிட்ட, நீ வந்து என்னோட நைட் ஸ்பெண்ட் பண்ண, ஒரு பையனோட இப்போ நைட் ஸ்பெண்ட் பண்ணல, என்னோட பண்ணுன்னு சொல்ல நம்ம ஹீரோ அவனை அடிப்பாரு. ஸோ அப்போ அவன் கோத்துல நம்ம ஹீரோ மேலேயே ஒரு பெரிய வந்து கிளாஸ் பாட்டில் எடுத்து அடிச்சிடறான். இப்போ ஹீரோயின் தான் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வந்து நம்ம ஹீரோக்கு மருந்து போட்டு விடுவா, நீ கவலைப்படாத இதெல்லாம் சரியாக போயிடும், அது மட்டும் இல்லாமல் தேங்க்ஸ் எனக்காக நீ இப்படி பண்ணது, ஆனால் இருந்தாலும் நம்ம ரெண்டு பேர் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணல நான் சொன்னல அப்படின்றவா சொல்லிட்டு அவள் சொல்லிட்டு இருப்பா. பட் திடீர்னு அவளுக்கு வாமிட் வந்துடும், அவ்வளோதான், அவள் வாயை பிடிச்சிட்டு கூட கூடன்னு வாமிட் எடுக்கிறதுக்காக ஓடி போயிடுவா. இப்போ நம்ம ஹீரோ வெளியில் வெயிட் பண்ணுறாரு ஹீரோயின் கிட்ட. அப்போ அவர் என்ன சொல்லுவார்னா, ஹீரோயின் கிட்ட நீ போய் செக்அப் பண்ணு ஃபஸ்ட்டு, உனக்கு என்னமோ ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், காலில் வந்து சாப்பிட்லையா என்னன்னு சொல்ல, தெரியல திடீர்னு இப்படி ஆயிடுச்சு, நான் போய் வேணால் செக்அப் பண்ணிட்டு வரேன், நீ வெயிட் பண்ணு, எனக்கு அப்புறம் நீ செக்அப்புக்கு போ சரியா அப்படின்லாம் நம்ம ஹீரோயின் வந்து நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருப்பா. இதை கேட்ட ஹீரோ சரின்வார். இப்போ நம்ம ஹீரோயின் வந்து உள்ளே இருக்கா, அப்போ டாக்டர் வந்து சொல்லிடுறாங்க நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கமான்ட்டு. இதை கேட்ட ஹீரோயின் அவ்வளோதான் ரொம்பவே ஷாக் ஆயிடுறா. அவள் எதிர்பார்க்கவே
இல்லை. அது மட்டும் இல்லாமல் அவளுக்கு நல்லாவே தெரியும் அவள் நைட்டு ஸ்பெண்ட் பண்ணது நம்ம ஹீரோட தான், அதாவது மாஸ்க் போட்டிருக்காது. ஸோ அந்த ஹீரோட அவளுக்கு தெரியாது அது நம்ம ஹீரோ தான்ட்டு அவ்வளோதான் ரொம்பவே ஷாக் ஆயிடறா. இங்கே நம்ம சாய் நம்ம ஹீரோ கிட்ட வந்து சண்டை போடுறா. அவள் வந்து வேற ஒரு பையனோட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும் போதே உன்னோட வந்து அவள் நைட்டு ஸ்பெண்ட் பண்ணுறா, அவள் எப்படிப்பட்ட பொண்ணுன்னு தெரியுதுல்ல. ஸோ அவளை எனக்கு கூட நானும் அவளை வந்து யூஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்ல நம்ம ஹீரோ கோவத்தில் அவரோட மாஸ்க் அவுப்பாரு. ஸோ அப்போ இவன் நம்ம ஹீரோட ஃபேஸை பார்த்து அவ்வளோதான் சாமியை ஷாக் ஆயிரம் நீயா நீயா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஆமாம் நான் தான் இப்போ இது இதில் என்ன இருக்குன்னு சொல்ல அவள் தான் அவன் பயந்து ஓடி போயிடுவான். இப்போ இங்கே ஹீரோ ஓன்னு உட்காந்து அழுகுறா, ஏன்னா இவளால் இனிமேல் வந்து ஹீரோட இருக்க முடியாது, ஏன்னா அவளுக்கு குழந்தை பிறக்க போதாது, அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. இப்போ இந்த விஷயத்த சொன்னால் கண்டிப்பாக ஹீரோ அக்செப்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அழுகுறா. என் வாழ்க்கையில் மட்டும்தான் இப்படி நடக்கும், நான் கொஞ்சம் நாளைக்காவது சந்தோஷமாக இருக்கலான்னு பார்த்தா அதுவும் என் வாழ்க்கையில் முடியாது போல, அவ்வளோதான் இனிமேல் வந்து ஹீரோக்கும் எனக்கும் ஃபியூச்சர் இல்லை, நான் என்னோட குழந்தைங்கள பார்த்துட்டு தான் இருக்கணும், வேறு வழி இல்லை அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் சொல்லுவாள். இந்த விஷயத்த நம்ம ஹீரோயின் அவளோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்ல, இது கேட்டு அவள் ஃப்ரெண்டு ரொம்பவே ஷாக் ஆவா, நீ கவலைப்படாது ஏதாவது வழி இருக்குன்னு சொல்ல, இல்லை நான் ஹீரோட கம்பெனியில் ரிசைன் ஆகிட்டு இந்த ஊரை விட்டு போக போகிறேன்னு சொல்லிட்டு ஹீரோட கம்பெனியில் ரிசைனேஷன் லெட்டர் கொடுக்குறா. நம்ம ஹீரோயின் எதுக்கு ரிசைன் பண்ணுறேன்னு சொல்ல, இல்லை எனக்கு மேலே ஃபீலிங்ஸ் இல்லை அதனால தான் என்னை விட்டுற அப்படின்னு சொல்ல, என்னது விட்டுறா எப்படி உன்னை ஈஸியாக விட முடியும், நான் உன்னை ரொம்பவே லவ் பண்ணுறேன் என்னால் முடியாதுன்னு சொல்ல, நான் வேற ஒரு பையனை லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து வந்துடுவா. இப்போ ஹாஸ்பிட்டலில் காமிக்கிறாங்க. ஆக்சுவலி ஹாஸ்பிட்டலில் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, இந்த லின் இருக்கல லின் அவளோட அம்மாவும் என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம ஹீரோட அக்கா கிட்ட சொல்றாங்க ஹீரோயினுக்கு வந்து அந்த நோய் எய்ட்ஸ் இருக்கு. ஸோ அவள் வந்து நிறைய பசங்களோட நைட் ஸ்பெண்ட் பண்ணி அவளுக்கு அந்த நோய் வந்துடுச்சு, அதனால அவள் வந்து ஹாஸ்பிட்டல் வந்திருக்கான்னு சொல்ல, அங்கே நம்ம ஹீரோயினும் இருப்பா. ஸோ ஹீரோயினை பார்த்தவங்க கேட்குறாங்க, என்ன உனக்கு நோய் ஏதாவது இருக்கா இவ இப்படி சொல்கிறான்னு சொல்ல, நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவே ஷாக் ஆயிடுவா. அப்போ அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்துடுவார். ஸோ ஹீரோ வந்தோடனே ஒரு நர்ஸ் வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி நாங்கள் கண்டுபிடிச்சிட்டு யாருக்கு அந்த நோய் இருக்குன்ட்டு, அது லின் மேடம்க்கு தான் இருக்குன்னு சொல்ல, அவ்வளோதான். இதை கேட்ட அவங்க ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. அப்போ அவள் சொல்கிறா இவளுக்கு நாலு குழந்தைங்க வேறு இருக்குன்னு சொல்ல, அப்போ ஹீரோ சொல்லிடுவாரு அந்த குழந்தைங்க என்னோட குழந்தைங்க தான்ட்டு. நம்ம ஹீரோயினும் ரொம்பவே ஷாக் ஆயிடுவா. ஸோ ரெண்டு பேருமே உட்காந்து பேசுகிறாங்க. அப்போ ஹீரோ உண்மையை சொல்லிடுவாரு, நான் தான் அந்த மாஸ்க் பாயின்ட்டு. இதை கேட்ட ஹீரோயின் அவ்வளோதான் அழுவ ஆரம்பிச்சிடா, நீ இதை முன்னாடியே சொல்லியிருக்கலாம், நீ எம்மே மூஞ்சிலே முடிக்காது, என்ன ரொம்பவே நீ ஹர்ட் பண்ணிட்டேன்ட்டு நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு அங்கே வந்து போயிடுவா. நம்ம ஹீரோட அக்காவும் நீ அவளை ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டடா அப்படின்லாம் சொல்லிட்டு, நீ எப்படியாவது அவளை சம்பாதிக்க பாரு அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இங்கே நம்ம ஹீரோயினோட பசங்களாம் இந்த மாதிரி நம்மளுக்கு அப்பா இருக்காங்களான்னு ஒரு வாட்டி கேட்க, இதை கேட்ட ஹீரோயின் ஓன் அழுகுறா. ஏன்னா நம்ம ஹீரோயின் கண்டுபிடிச்சா அவங்க குழந்தைங்களோட அப்பா யாருன்ட்டு, ஆனால் அவளால் அவங்ககிட்ட போக முடியல. ஸோ அதனால் ஓன் அழுவா. கடைசியாக அவளும் வந்து நம்ம ஹீரோவை வந்து அக்செப்ட் பண்ணிடலாம் அப்படின்னு இருக்கா. ஸோ இப்போ இவங்க ரெண்டு பேருமே வந்து வெட்டிங் ட்ரெஸ் எடுக்க, அப்போ ஹீரோயின் சொல்கிறா என் வயிற்றில் வேற குழந்தை இருக்குது, அப்போது நான் குண்டா தெரியவில்லன்னு சொல்ல, இல்லை இல்லை நீ ஒன்றும் குண்டா தெரியல, நீ ரொம்பவே அழகாக இருக்குன்னு சொல்ல அந்த இடத்துக்கு சாய் வராரு. வந்துட்டு சொல்கிறாரு இந்த ஹீரோ ரொம்ப மோசமானவன், நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கொண்டு ப்ரப்போஸ் பண்ண, இதை பார்த்து ஹீரோ கோவப்படுவீங்க, முன்னாடியே என்னோட ஆளுக்கு நீ ப்ரப்போஸ் பண்ணுறான்ட்டு அவர் இவனை போட்டு அடிப்பாரு. ஸோ அவனும் அங்கேருந்து ஓடி போயிடுவான். இப்போ ரெண்டு பேருமே கல்யாணமும் பண்ணிக்கிட்டாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு காமிக்கிறாங்க, நம்ம ஹீரோயின் வயிறு ரொம்பவே பெருசாக இருக்கு, அவளுக்கு குழந்தை பிறக்க போது போல. ஸோ இவங்கள பார்க்க போக அவள் நம்ம ஹீரோயின் ஆ என் வயிறு வலிக்குதுன்னு சொல்ல, வா வா ஹாஸ்பிட்டல் போகலான்ட்டு ஹீரோ சொல்லுவார். ஸோ இதோட இந்த ட்ராமா முடிஞ்சது, எனக்கு தெரியும் இது ரொம்பவே ஷார்ட்டாக இருந்துட்டு. ஸோ நெக்ஸ்ட் ட்ராமா வந்து கொஞ்சம் பெருசாக நான் அப்லோட் பண்ண பார்க்குறேன். ஸோ பை பை.